வணக்கம் நண்பர்களே, நான் மலை மீடியா தமிழ்லேருந்து சரவணன். நம்ம தொடர்ந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி ட்ரேட் பண்ணணும், அந்த ஆப் எப்படி பயன்படுத்தணும், டெக்னிக்கலாக எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் போடணும் அப்படின்ற ஒரு ஒரு லைனாக நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்து வந்து MT5 ஆப்பை வந்து ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நான் ரொம்ப புதுசு, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, நான் வந்து ஆப்பை கூட எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் இது ஏற்கனவே ஆர்டர் எனக்கு எப்படி போட தெரியும் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன அடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமான வீடியோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து அதான் எனக்கு ஆர்டரே போட தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நாள் நம்ம பார்த்துருக்கோம், பை ஸ்டாப் செல் ஸ்டாப்பு, பை லிமிட் செல் லிமிட், இந்த நாலு பார்த்துருக்கோம். அந்த நாலு ஆர்டருமே நம்ம இங்கே எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம ஆப்புக்குள்ளார வந்தவுடனே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பாருங்கள் டைரெக்டாக நமக்கு இந்த பேர்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த பேர்ஸில் நமக்கு எந்த பேர் வேணுமோ, நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு கமாடிட்டிஸில் வேணுமா, இல்லை இண்டெக்ஸஸில் வேணுமா, கிரிப்டோ கரன்சியில் எனக்கு எந்த பேர் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக அந்த இதை கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து அந்த பேர் எந்த பேர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைரெக்டாக எனக்கு எந்த சிம்பிள் வேணும்னு தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு அந்த சிம்பிள் நேம் வந்து இப்போ யூரோ யூஎஸ்டி நம்ம போட போகிறேன் அப்படின்னா யூரோ யூஎஸ்டி எனக்கு ஏற்கனவே ஆட் ஆயிருக்கு, யூரோ என்எஸ்டின்னு அந்த மாதிரி போடுறப்ப அந்த பேர் மட்டும் நமக்கு வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் வந்துடும் கீழே. இந்த மாதிரி நீங்கள் அந்த பேர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ ஆர்டர் பார்க்க போட போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கோல்டு லேயர்னு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கிறனால இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நியூ ஆர்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல, அந்த நியூ ஆர்டரை நான் கிளிக் பண்ண போகிறேன். இல்லை நான் டைரெக்டாக இங்கே வந்துட்டு ஆர்டர் போடாமல் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, சார்ட்டில் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஓகே நான் இந்த இடத்துல பை பண்ண போகிறேன் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இந்த சிம்பிள்லேயே நம்ம டைரெக்டாக கிளிக் பண்ணுறப்ப நமக்கு மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இந்த மாதிரி ஆர்டர் எங்கே போடணும் அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு நேரடியாக வந்துடும். இந்த இடத்துல தான் நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஓப்பன் பண்ணுறப்பயே மார்க்கெட் அதாவது இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் தான் மார்க்கெட் ஆர்டர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மார்க்கெட் ஆர்டரு நீங்கள் எந்த ப்ரைஸில் பை பண்ண போகிறீங்க, பை செல் இங்கே கீழே இருக்க பாருங்கள், நான் செல் கொடுத்துட்டேன் டக்குன்னு செல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த பேர் எடுக்கிறோமோ அந்த பேரை வந்து கிளிக் பண்ணுறேன். நியூ ஆர்டர்ஸ்னு வருது, நியூ ஆர்டருக்குள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷனாக இல்லை பை லிமிட் செல் லிமிட்டு பை ஸ்டாப் செல் ஸ்டாப் நம்ம எடுத்து பார்க்கலாம். மார்க்கெட் ஆர்டரில் நான் செல் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, 1, 2, 3, 4, அதான் பாயிண்ட் ஒன்றில் ப்ளஸ் மைனஸ் நம்ம எவ்வளோ வேணாலும் குறைச்சிக்கலாம். இல்லை நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ 0.5 இல்லைனா ஸ்டாண்டர்ட் லாட்டே நான் 1 எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ நம்ம இதில் போட்டுக்க முடியும். ஓகே, நான் இந்த இடத்துல போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பை பண்ண போகிறேன் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கீழேயே இருக்குது பை செல். இப்போ நான் இந்த இடத்துல செல் பண்ண போகிறேன்னா நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறனால மார்க்கெட் ஆர்டர்லேயே பை ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் செல் கொடுக்குறேன், எனக்கு இப்போ டக்குன்னு செல் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு செல் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மார்க்கெட் இதில் இந்த ஆர்டர் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம். MT5 ஆப்பில் ஒரு ஆர்டர் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்றது நான் தனியாக போடுறேன். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த ஆர்டர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறது இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆர்டரை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே கீழே க்ளோஸ் பொசிஷன் வந்துடும், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாதி ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம், நான் அது வந்து தனியாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இந்த ஆர்டர்ஸ் மட்டும் நம்ம போடுறத நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூஷனில் ஆர்டர் போடுறது உங்களுக்கு நான் ஆர்டர் போட்டு காமிச்சிட்டேன். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இன்னொரு பையோ இல்லை செல்லோ எடுக்க போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணவொடனே நியூ ஆர்டர், நியூ ஆர்டர் வந்தவொடனே பை லிமிட், இந்த பை லிமிட் எங்கே போடணும், அந்த பை லிமிட் செல் லிமிட்டுக்கு எங்கே போடணும் அப்படிங்கிற வீடியோ தான் அது என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் இதை போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் பை லிமிட்னா என்ன செல் லிமிட்னா என்ன அப்படின்னு. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே சார்ட்டில் நான் மேலே பை லிமிட் போட போகிறேன்னா இல்லை செல் லிமிட் போட போகிறேன்னா அப்படிங்கிற அந்த இது வந்து உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆர்டர் போட போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எடிட் பண்ணிவிட்டு உங்களால் இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ண முடியும். இதுக்கு கீழே இருக்கிறது வந்து எந்த ப்ரைஸ், இப்போ நான் வந்து பை ஸ்டாப் செல் ஸ்டாப் இந்த மாதிரி போடுறப்ப நான் எந்த ப்ரைஸில் பை பண்ணணுங்கிறதுக்கு கீழே இந்த காலம் வரும். அதே மாதிரி நான் மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் போடுறப்ப அந்த காலம் வராது. ஏன்னா மார்க்கெட் ஆர்டரில் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அதே ப்ரைஸில் நமக்கு பை செல் ஆகிடும். இந்த மீதி இருக்கிற 4 ஆர்டர் செல் பண்ணுறப்ப தான் அந்த கீழே இருக்கிற இந்த ப்ரைஸ் டேபே வரும். நான் இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணுமானா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் அனுப்புறீங்க அப்படின்னா
நமக்கு இந்த மைனஸ்னால் ரெடியூஸ் ஆகிக்கும். நம்ம எந்த ப்ரைஸில் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல பை ஸ்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணணும், இந்த இடத்துல ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும் அந்த ரேட்டுக்கு. இப்போ நீங்கள் இந்த ஆர்டர் பார்க்கணுன்னா கீழே பாருங்கள் ஆர்டர்ஸ் பெண்டிங் ஆர்டர் காமிக்கும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நமக்கு அப்படி லாங் ஆர்டர் இருக்குது அப்படின்னாலும் கீழே வந்து இந்த இடத்துல காமிச்சிரும் நமக்கு வந்து ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சார்ட்டில் காமிச்சிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து இந்த ஆர்டர் போடுறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆர்டர் போடணுன்னா மார்க்கெட் எக்ஸிக்யூஷன், பை ஸ்டாப், செல் ஸ்டாப், பை லிமிட், செல் லிமிட், இந்த நாலு ஆர்டருமே நம்ம இந்த மாதிரி தான் எந்தெந்த இடத்துல நம்ம போட போகிறோன்றதை எடிட் பண்ணிவிட்டு நம்ம போடுவோம். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் டார்கெட் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சார்ட்டில் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல தான் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சுக்கிட்டு நான் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட போகிறேன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வேல்யூ மட்டும் பார்க்க போகிறேன். நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் 1887 கிட்ட நான் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன். மேலே டார்கெட் இதை கிராஸ் பண்ணி போச்சுன்னா நான் வைக்கணும் 1916 கிட்ட நான் வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேவும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதான். இந்த மாதிரி போட்டுட்டு பை செல்லு நம்ம கீழே பை செல் பாருங்கள். இப்போ நம்ம அந்த எந்த ரேட்டில், அதாவது அந்த ஸ்ப்ரெட்டுக்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக நம்ம டார்கெட்டு. அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் அந்த ஸ்ப்ரெட் லெவலுக்கு கீழே இருக்கணும். இப்போ நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல பை காமிக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், செல் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் கீழே, ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வச்சுருக்கேன், டார்கெட் வந்து மேலே வச்சுருக்கேன். அப்போ பை பண்ணுறதுக்கானது இல்லைனா இதை குறைச்சிக்கிட்டு அதை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா செல் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதாவது டார்கெட் எப்போ வைப்போம், பை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டார்கெட் மேலே வைப்போம், ஸ்டாப் லாஸு கீழே வைப்போம். இதுவே நான் செல் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட் கீழே இருக்கும், ஸ்டாப் லாஸ் வந்து மேலே இருக்கும். அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வருமானேன். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஆர்டர்ஸை நம்மளால் போட்டு முடியும். இல்லை நான் இதை இன்னும் கொஞ்சம் நானே எடிட் பண்ண போகிறேன், ரொம்ப லாங்கில் இருக்குன்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த இடத்துலையே எடிட் பண்ணிக்க முடியும். நான் இந்த 1916 எந்த ரேட்டுக்கு போட போகிறேன் அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட் செல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா செல் ஆர்டரு இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து நமக்கு அது பெண்டிங்கில் காமிக்கும். நமக்கு இந்த இடத்துல என்னென்னா மார்க்கெட் எக்ஸிக்யூஷனில் நம்ம ஸ்டாப் லாஸ் இது போட்டனால நமக்கு இந்த இடத்துல இங்கே காமிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணுறப்ப கீழே வந்து எஸ்எல் ஸ்டாப் லாஸ் டார்கெட் கீழே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் நம்ம கிளிக் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகிடும். மற்ற ஆர்டர்ஸ்க்கெலாம் பாருங்கள் நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் இது எந்த இடத்துலையுமே கிடையாது, அதை போடணுன்னா நம்ம மறுபடி சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ஆர்டருக்கு இதில் மேலே இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் பாருங்கள், எஸ்எல்லும் போடலை, டிபியும் போடலை, அதாவது ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டுமே போடலை. ஆனால் நான் இந்த லாஸ்ட்டாக போட்ட ஆர்டருக்கு மட்டும் கீழே பாருங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 1916 போட்டிருக்கேன், டார்கெட் வந்து 1893 போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் இப்போ ஏற்கனவே எடுத்த ஆர்டருக்கும் நான் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதே ஆர்டரை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பொசிஷன், க்ளோஸ்டு பை, மாடிஃபை பொசிஷன் வருது இல்லைங்களா, இந்த மாடிஃபை பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எங்கே டார்கெட் எங்கேங்கிறத என்னால் இதில் போட முடியும். அதுதான் நான் இதில் நான் இந்த ஆர்டர் வைஸு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம ஒரு ஒரு மார்க்கெட்டு இந்த மார்க்கெட் எக்ஸிக்யூஷனில் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஆர்டர் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் என்னென்னா நான் ஸ்டாண்டர்ட் லாட் ஒன்று எடுத்துருக்கேன் அதில் பாதி க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது இருக்கும், இல்லை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.